எவ்வளோ தேனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி. உங்களுக்கு என்ன வேணுமோ விருப்பப்பட்டது உங்களை தேடி ஓடி வரும். இறைவனை பொறுத்த வரைக்கும் பணம் என்பது வெறும் கலர் பேப்பர் தான். என்னடா என்னத்தையோ வச்சுட்டு அங்கிட்டு உருட்டிட்டு தெரியுறாங்க அப்படிதான் பாப்பாரு அவரு. அவர் என்ன இதை பெரிய பொருளா பாப்பாரு? அவரை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதை நீ உணரணும். எப்ப உணர முடியும்? தியானம் தவம் செய்து கொண்டே வரும்போது அந்த ஸ்டேட்டுக்கு இறைவனே உங்களை அழைத்து செல்வார். வேற வேற தீட்சைகள் வாங்கியிருக்கோம், நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம், நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், உங்கள் வீடியோ நிறைய பார்த்துருக்கோம், உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் முதல் முறை தீட்சை வாங்கினதுலேருந்து ஒரு மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுதுங்கிறது உண்மை. ஸோ நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய தடவை சொன்னீங்க இப்போ தீட்சை எடுத்துட்டீங்க, இப்போ ஒன்றும் தெரியல, அப்புறம் கட்டாயம் தெரியும். அது வந்து என்னென்னா, ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது வேணும் அது வேணும்னு கேட்குறத நிறுத்திட்டு எங்களுக்கு எது நல்லதோ அது கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது எவ்வளோ நல்லதுன்னு நம்ம கற்பனைக்கெலாம் எட்டாதது. அந்த அவ்வளவு நல்லது வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அன்னதானம் எல்லாரும் கொடுக்குறாங்க, ஆனால் ஆன்மாவுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல சொல் தானம் யாரும் கொடுக்கறதில்ல. சிறந்த சேவை. இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் பண்ணுறீங்க, பொறாமையாக இருக்குது. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, அவங்க சேவை தொடரணும். எத்தனை பேர் எத்தனை இடைஞ்சல் வந்தாலும் அவங்களெல்லாம் மன்னித்து இந்த மனித குலத்துக்கு நீங்கள் எப்பயும் நல்லது செய்யணும். குரு கடாட்சம், ரொம்ப சந்தோஷம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எவ்வளோ தேனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது உண்மையாகவே வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா யூ ஆர் அ பிளஸ்டு பீயிங்னு அர்த்தம், தப்பாக எடுத்துக்காதீங்க, உண்மையாகவே யூ ஆர் அ பிளஸ்டு பீயிங். காரணம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது என்ற அர்த்தம். இறைவன் எது செய்தாலும் நல்ல காரணத்திற்காக, நல்ல காரியத்திற்காகத்தான் செய்வார். ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்குன்னா கூட அதுலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் இறைவன் என்பவர் உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்திருக்கிறார். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இப்போ வேலை கிடைக்காம இருக்குதுன்னு வச்சுப்போம், அந்த நேரத்தை நான் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறேன் அப்படின்றத தான் ரகசியம் சூட்சமே இருக்குது. நீங்கள் வேலை தேடுங்க, உங்களை நான் வேணான்னு சொல்ல. எவ்வளோ தூரம் வேலை தேடியும் வேலை கிடைக்கலன்னா என்னங்க பண்ணுறது, நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் என்னங்க பாவம் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் அதை நினச்சே ஃபீல் பண்ணாமல் டைவர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் தியானம் தவம் செய்வதற்கு எளிய நேரம், அற்புதமான நேரம். இதில் என்ன பெரிய பியூட்டி அப்படின்னா, கண்டினியூவாக நீங்கள் தியானம் தவம் செய்து கொண்டே வரும்போது வேலை இல்லாத நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ விருப்பப்பட்டது உங்களை தேடி ஓடி வரும். இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்துடைய ஃபார்முலாவே என்னென்னா, ஒரு விஷயத்தை தேடி தேடி நீங்கள் ஓடும்போது விலகி விலகி தான் ஓடும். எனக்கு வேண்டாம்ப்பா இறைவா, எனக்கு எது தேவையோ அதை நீயே கொடுத்து உட்காந்துட்டீங்கன்னா உங்களை நோக்கி தானாகவே வந்துவிடும். பிகாஸ் யூ வில் பிகம் எ மேக்னெட். நீங்கள் காந்தமாக செயல்பட்டு உங்களுக்கு வேண்டும் என்ற பொருளை மட்டும் எழுப்பீர்கள். உங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாமல் எனக்கு இது நல்லது கிடச்சிடும், அது நல்லது கிடச்சிடும், இதை தொட்டா எனக்கு எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லி நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா, மன தெளிவில்லாமல் எதை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கனாலும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சமயம் என்பது உங்களது வாழ்க்கையில் உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போவதற்கான அற்புதமான நேரம். இதில் பெரிய காமெடி என்னென்னா, தவம் தியானம் செய்து கொண்டே வரும்போது ப்ராப்பராக தீட்சை, பரம்பொருள் யோகமோ இல்லை மற்ற யோக பயிற்சி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தீட்சை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது சீக்கிரம் வேலை கிடச்சிடும். இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்காத நிறையா பொருளாதார ரீதியாக எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் உயர்ந்துட்டீங்கன்னு நினைக்கக்கூடாது, இது இன்னும் பெரிய மாயிரை சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேலை பார்த்துக்கிட்டே உங்களோட ஆசைகளை தீர்த்து கொண்டே தன்னிறைவுக்கு வந்து கொண்டே இந்த தியானத்திலும் முன்னேறி கொண்டே வர வேண்டும். இதுதான் ஒரு கையில் உலகத்தை பிடிச்சிக்கிறது, இன்னொரு கையில் இறைவனை பிடிச்சிக்கிறது. சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் ஒன்றாக பயணிக்க வேண்டும். இந்த தண்ணீர் போகும்போது தான் இந்த உலக இச்சைகளிலிருந்தும் நீங்கள் விடுபட முடியும், உச்சகட்ட நிலையான ஆன்மீகத்திலும் நீங்கள் சென்று அடைய முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, இது தியானம் தவம் என்பது உங்களுக்கு ஒரு சில பொருட்களையோ இல்லை ஒரு சில விஷயங்களையோ சந்தோஷங்களை உங்களுக்கு சீக்கிரம் அச்சீவ் பண்ண வைக்கிது, சீக்கிரம் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், அது உங்களை சோதனை செய்கிறது. இறைவனை பொறுத்த வரைக்கும் பணம் என்பது வெறும் கலர் பேப்பர் தான். என்னடா என்னத்தையோ வச்சுட்டு அங்கிட்டு உருட்டிட்டு தெரியுறாங்க அப்படிதான் பாப்பாரு அவரு. அவர் என்ன இதை பெரிய பொருளாக பார்ப்பார்? அவரை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, தன்னை உணர்தல், ஞானத்தை அடைதல். தன்னை உணர்தல் என்பது என்ன? நானும் இறைவனும் வெவ்வேறல்ல, நானும் இறைவனும் ஒன்றுதான் என்று உணர்வது தான் தன்னை அறிதல்.
நான்ற ஒன்றே கிடையாது, இருக்கிறது பூரா அவன் மட்டும்தான் உணர்றது தான் தன்னை அறிவது. இது நாலேஜ், இதை நீ உணரணும். எப்போ உணர முடியும்? தியானம் தவம் செய்து கொண்டே வரும்போது அந்த ஸ்டேட்டுக்கு இறைவனே உங்களை அழைத்து செல்வார். ஸோ வேலை வெட்டி இல்லை அப்படின்னா தப்பாக நினைக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலோட ஸ்ட்ராங்காக வில் பவரோட தியானம் தவம் செய்யுங்க. சீக்கிரம் உங்களுக்கு வேலையும் கிடைச்சிடும், ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்கும். ஆனால் வேலை கிடைத்தாலும் சரி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும் சரி, எத்தனை கோடி பணம் வந்தாலும் சரி, இறைவனை விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இந்த மாயில மறுபடியும் போய் சிக்கிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய ஆளானாலும், எவ்வளோ பெரிய பேரும் காசு பணம் புகழ் எது வந்தாலும் கூட நீங்கள் இறைவனை விட்டுவிடக்கூடாது. இறைவனை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பேட்டரி இல்லாத செல்ஃபோன் போன்றது, இன்டர்நெட் இல்லாத ஃபோன் போன்றது, பேட்டரி இல்லாத கால்குலேட்டர் போன்றது. சும்மா பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கு, அதனால் ஒரு பயனும் கிடையாது. இறைவனின் அனுகிரகமின்றி உங்களால் மோட்ச நிலை அடைய முடியாது. உங்களுடைய ஆசைகளுக்கு தான் அந்த உலகம். இறைவனுடைய ஆசை மறுபடியும் நீங்கள் அவரோடையே சென்று கலக்க வேண்டும் என்பதுதான். எந்த மூலத்திலிருந்து வந்தீர்களோ அதே மூலத்திற்கு சென்று கலப்பது தான் உச்சகட்ட ஞான நிலையாக இருக்க முடியும். ஸோ வேலை இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க, வேலை தேடிக்கிட்டே இருங்க. வேலை கிடைக்கலன்னா நீங்கள் அதுக்கு ஃபீல் பண்ணாமல் தியானம் தவத்தை கண்டினியூ பண்ணுங்கள். இது ஒரு அற்புதமான நேரம், உங்களை உச்சகட்ட நிலைக்கு தானாகவே அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.